இதுதான் நீங்கள் மணி நேசிம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணால் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் டு ஆல் சிஎம்ஏ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம நார்மலாக சொல்லலாம், ஓகேங்களா? கரெக்டாக அட்டென்டிவாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்காது. அந்த டெய்லி அப்டேட்ஸோ ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸோ மிஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒன்று இருக்கும், ஓகேங்களா? நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் மணியின் சிமை சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேவா? உங்களுக்கு இந்த ஹால் டிக்கெட் எப்போ வரும், ரிசல்ட் எப்போ வரும், ரீவெரிஃபிகேஷன் எப்போ வரும், எப்படி படித்தா பாஸ் பண்ணலாம், எக்ஸாமுக்கு என்னெல்லாம் தேவை, ஸோ உங்களுக்கு வந்து போதும் போதும் எனக்கு இது அந்த டவுட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டாலே கண்டிப்பாக அதை வந்து கிளியர் பண்ணிடுவேன் என்னோடய சேனல் வீடியோஸ் மூலிமா, இல்லையா? அப்போ அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், நேற்று வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, எக்ஸாம் இந்த டேட்டில் வந்து தள்ளி போயிடுச்சு அப்படின்ட்டு. இது 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியுது, 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரில, ஓகேங்களா? அப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெறும் யூடியூப்பில் மட்டும் வீடியோ மட்டும் போட்டுட்டு அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு நான் பண்ண மாட்டேன். ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய இடத்துல வந்து நான் ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்னென்னங்கிறத நான் லிஸ்ட்டாக சொல்லிடுறேன், ஓகே? நீங்கள் பண்ண வேண்டியது, எல்லாருமே நான் பண்ண வேண்டியது, ப்ரோ நான் காலேஜ் போகிறோம் ப்ரோ, எனக்கு டைம் கரெக்டாக இருக்காது ப்ரோ, அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க்கு போகிறேன் ப்ரோ, எனக்கு டைம் கரெக்டாக இருக்கா ப்ரோ, எல்லாமே ஓகே தான். ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் காலேஜ் போனாலும் சரி, நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் சரி, டெய்லி வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 minutes ஆர் 5 minutes நம்மளோட மணி ஹேண்ட் சிஎம்ஏ இன்டர்மீடியட் டெலிகிராம் குரூப்பை மட்டும் ஒன் டைம் விசிட் பண்ணிக்கலாம். நான் ஏன் ப்ரோ அதை உள்ளே பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக நேற்று முன்னாலத்து எனக்கு இந்த 2 days ஃபுல்லாக நிறைய மெசேஜஸ்ஸு. என்ன மெசேஜ் அப்படின்னா, சிஎம்ஏ எக்ஸாம் டேட்டு இன்னும் சொல்லவே இல்லை, எக்ஸாம் என்றைக்கு வைக்க போகிறாங்க. இன்ஸ்டியூட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸும் பண்ணியாச்சு, அந்த நோட்டிஃபிகேஷன் நான் டெலிகிராம் குரூப்லேயும் போட்டாச்சு, வீடியோவும் போட்டாச்சு. அப்போது இப்போ யார் மேலே தப்பு இது? யார் வீடியோ பார்க்கலையோ அவங்க மேலே மிஸ்டேக்கு, அப்போ நம்ம மேலே மிஸ்டேக் இல்லைல்ல, ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன், நிறையா பேருக்கு இந்த மாதிரி மிஸ் பண்ணுற சான்சஸ் அதிகமாக இருக்குது, ஓகே? நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பார்த்தோம்னா, நம்ம வந்து ஏதோ ஒரு சில விஷயங்கள் என்ன ஒர்க்கும், நம்ம மொபைல் ஃபோன் எடுக்காமல் இருந்தால் அது நம்மளோட இது கண்டிப்பாக நம்ம எடுப்போம். அந்த எடுக்கிறதுல ஒரு 5 நிமிஷம் ஒரு 5 minutes அந்த டேயில் நைட்டு மட்டும் பாருங்கள். நீங்கள் ஃபுல்லாலாம் நீங்கள் டேரக்டாக பார்க்கணும்னு நான் சொல்லவே இல்லை, ஓகேங்களா? நான் உங்களுக்காக தான் எல்லா விஷயமே நான் பண்ணுறேன். அதனால தான் நான் சொல்கிறேன், இன்னும் நிறைய பேர் எக்ஸாம் டேட்டு என்றைக்கும் தெரியாமல் இருக்காங்க, எக்ஸாம் அப்ளை பண்ணுறது என்னன்னு தெரியாமல் இருக்காங்க. அது என்னோடய ஃபால்ட்டு கிடையாது, பார்க்காம மிஸ் பண்ணிடுறாங்க, அவ்வளோதான். இப்போ நான் உங்களுக்கு எவிடென்ஸே கூட நான் காமிச்சிடுறேன். வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இருக்கு பாருங்கள், ரீஷெடியூல் எக்ஸாமினேஷன் 2 days ஆகுது, வீடியோ அப்லோட் பண்ணி 856 views. நம்ம சப்ஸ்கிரைப்ஸ் வந்து 11,000, நார்மலாக ஒரு 1,000-1,500 அப்படியும் போகும். எல்லோரும் வீடியோ பார்ப்பா நம்ம சொல்ல முடியாதுல, நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு கூட விட்டுருக்கலாம், சரி ஓகே, அது ஒரு 50% வச்சுக்கோம். அப்போ மிச்சம் பேலன்ஸ் எங்கே போகுது? பார்க்காம இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. சில பேர் இன்றைக்கி தான் அந்த வீடியோவே பார்த்துருக்காங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பிளேலிஸ்ட்டை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? பிளேலிஸ்ட்டில் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. பிளேலிஸ்ட்டில் இல்லாத வீடியோவே உங்களுக்கு இருக்காது. நீங்கள் புதுசாக படிக்கணுமா? அந்த இப்போ என்ன சொல்கிறது, இன்டர்மீடியட் ஸ்டடி பிளான் என்ன பண்ணால் எப்படி படிக்க, டோட்டலி பிளாங்க், கன்ஃபியூஷனே வேண்டாம். இந்த இருக்க பிளேலிஸ்ட் அதை அப்படியே கிளிக் பண்ணுங்கள். 2016 வேணுமா? 16 சூப்பராக இருக்குது. இல்லை எனக்கு 16 வேணாம்ப்ரா, நான் 22 students. ஓகே, இந்த இருக்குது 22 syllabus இந்த கொடுத்துருக்கேன், அந்த ப்ளூ கலரில் பார்த்தீங்களா, அது ஆஃப்லைன் எக்ஸாம் எப்படி இருக்கும் ப்ரோ, ரொம்ப டவுட்டாக இருக்குது. இந்த இருக்குது December 2022 போட்டிருக்கேன், அதே தான் ஜூனுக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் ஃபைனல் படிக்கிறேன் ப்ரோ, பாருங்கள். ஆர்டிகல்ஷிப் வீடியோஸ் வேணுமா? இருக்குது, ஓகே. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் வீடியோ வேணுமா? அதுவும் இருக்குது. இது போக எனக்கு சப்ஜெக்ட், இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் வீடியோ போட்ட மாதிரி தரலையே அப்படிலாம் இல்லை, அதுவும் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், பேப்பர் 5 19 videos எடுத்துருக்கு, 6, 7, 8, 9, 10, 11, 12. உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், லா அண்ட் எத்திக்ஸில் செக்ஷன் எழுதலாமா எழுதக்கூடாதா? எழுதுனா இப்போது நீங்கள் ரைட் பண்ணலனா மார்க் எதுவும் ரெடியூஸ் பண்ணிடுவாங்களா இல்லையா, டவுட்டாக இருக்கா? இந்த பேப்பர் 6 பிளேலிஸ்ட் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பேப்பர் 7 எது இம்பார்ட்டன்ட்னு எனக்கு தெரியாமல் இருக்குது, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, பேப்பர் 7 பிளேலிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகே? நான் எப்பயுமே நான் புதுசாக தான் வீடியோ போடணும் அப்படிங்கிறது கிடையாது, ஆல்ரெடி போட்டு நாங்கள் சேவில் இருக்குது, நீங்கள் அதை வந்து கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேங்களா? இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் சரி, நம்மளோட டெலகிராம் குரூப்பில் இருந்தாலும் இந்த வீடியோஸ் உங்களால் ஃபாலோ பண்ணிக்க முடியும், சரிங்களா? அதாவது எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் ப்ரோ, அது ரொம்ப எனக்கு பிடிக்காது அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே? அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு மட்டும் நான் சொல்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்டர்மீடியட் டெலகிராம் குரூப்பு, இந்த குரூப்பில் நீங்கள் அப்படி என்ன ப்ரோ வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டினை மட்டும் படித்தா போதும், ஓகேங்களா? அது இந்த குரூப்பில் தான் இருக்குது, ஓகே? அது இந்த குரூப்பில் தான் இருக்குது, ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் இன்றைக்கி வீடியோ நான் போட்டிருக்கேன், ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல, அதாவது யூடியூப்பில் நான் வீடியோ போட்டேன், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல, உங்கள் மொபைல் ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஒன்றும் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இந்த இருக்குது லிங்க்ஸு, இதில் போய் பாருங்கள். நான் டெய்லி வீடியோ போட எல்லாமே இதில் நான் அப்டேட் கொடுத்துருவேன், இன்றைக்கி இந்த வீடியோ இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு நான் ஷேர் பண்ணிடுவேன்.
அப்போது உங்களுக்கு வெறும் யூடியூப்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ நார்மலாக யூடியூபர்ஸ் பார்த்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க அப்படி நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த வீடியோஸ் தான் நம்ம பார்ப்போம். இங்கே உங்களுக்கு வேலையே இல்லை நமக்கு நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு இந்த டெலகிராமில் வந்து வந்துடும். ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் கண்டிப்பாக அந்த டெலகிராம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கணும். சரி ப்ரோ, எனக்கு இந்த குரூப்லாம் நிறையா இருக்குது, எனக்கு இது செட் ஆகாது அப்படின்னு நினச்சா எனக்கு என்னெல்லாம் லாஸ் ஆகும் நீங்கள் சொல்லுங்கள். அப்படின்னா இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸ் வந்து நிறைய இதுக்குள்ளே இருக்குது, ஆக்சுவலாக அது உங்களுக்கு கிடைக்காம இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் ஏதாவது அப்டேட்டான இம்பார்ட்டன்ட் வீடியோஸோட லிங்க்கையும் நான் இதில் ஷேர் பண்ணுவேன், அது கிடைக்காம இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் இம்பார்ட்டன்ட் டவுட்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் ஏதாவது வந்து கேட்பாங்க, அதுக்கு ஏதாவது நான் வாய்ஸ் நோட்ஸோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜஸ் வந்து பண்ணுவேன், அந்த இது உங்களுக்கு கிடைக்காம இருக்க சான்சஸ் இருக்குது. இது வந்து நீங்கள் இந்த குரூப்பில் இல்லாமல் இருந்தால் சரிங்களா. அப்போது இந்த குரூப்பில் இல்லாமல் இருந்தால் இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய லாசஸ். ஸோ ஓகே, ஸோ அதனால் 6955 மெம்பர்ஸ் இருக்காங்க, நீங்களும் ஜாயின் பண்ணிச்சிங்கன்னா மறந்தாமல் இல்லை ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாலும் இங்கே உள்ளே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, தென் அதுக்கப்புறம் குயிஸ் குரூப் இருக்குது, ஓகேவா, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது போக நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாலும் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் சொல்கிறேன். இன்ஸ்டாகிராம் ஐடி நமக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மணிகண்டன் சிஎம்ஏன்னு சொல்லிட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து இருக்குது, ஓகேங்களா. அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ், அது உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக. இந்த பாருங்கள், இதே இதுதான் தம்ப்னெல் பிக்கு. இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே நான் எனக்கு என்ன வீடியோ போட்டிருக்கேன் இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ண போது டேரெக்டாக நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஓகே, நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணிட்டாலும் இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்போது ஒரு யூடியூப்பில் உங்களால் பார்க்க முடியல மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டெலகிராம் குரூப்பில் இருந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு வீடியோ கிடைக்குது, அங்கே மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் கிடைக்குது. ஓகே, ஸோ இந்த மூணுலேயுமே இந்த மூணில் ஜஸ்ட்டு கண்டிப்பாக நான் என்ன சொல்லணும், இந்த த்ரீலேயுமே நீங்கள் இருங்கன்னு நான் சொல்கிறேன், ஓகேங்களா. இல்லை ப்ரோ நான் இன்ஸ்டாகிராமில் இருக்க மாட்டேன்னா அட்லீஸ்ட் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் இருக்க மாட்டேன் அப்படின்னா தயவு செஞ்சு யூடியூப் சேனலை மட்டும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஒன்ஸ் மிஸ் பண்ணாலும் நமக்கு தான் ப்ராப்ளம். ஸோ அதனால் இது ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட்டாக வந்து எல்லாம் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பேசணும் அப்படின்னா ஒரு சிலர் மிஸ் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக வந்து மேபி இருக்கலாம், சரியா. குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் பார்த்துக்கோ. இன்னொன்று ஒரு பிக்கஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் நான் சொல்ல மறந்துட்டேன், நிறைய பேர் வந்து என் குரூப்லேருந்து லெஃப்ட் ஆகிறாங்க, சரிங்களா. ஏ லெஃப்ட்டு பி லெஃப்ட்னு காமிக்கும், ஓகேவா, அது அவங்கள அறியாமே லெஃப்ட் ஆகிடறாங்க. நான் முன்னாடி ஜஸ்ட் உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் என்ன யாபத்தில் லெஃப்ட் ஆகிறீங்க இல்லை வேண்டான்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஆகிறீங்களான்னு தெரில, வேண்டான்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஆகிறது 50% இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மாற்றி லெஃப்ட் ஆகிறது நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து லெஃப்ட் ஆகுங்க, ஒன்ஸ் லெஃப்ட் ஆகிட்டால் உள்ளே திருப்பி வர முடியாது, போனது போனது தான். அதையும் முன்னாடி நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணிடுறேன், ஓகே. இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் இதை விட சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.